வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 5 மாதங்களுக்கு பிறகு 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. கும்ப மரியாதையுடன் மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள். कोरोना தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி மாநிலம் முழுவதும் கல்லூரிகள் திறப்பு. மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்திலேயே தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி மாரடைப்பால் மரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வி கே சசிகலா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. கோடநாடு பங்களா காவலாளி ஓம் பகதூரின் உடற்குறாய்வு அறிக்கைக்கும் போலீசாரின் அறிக்கைக்கும் முரண்பாடு. நியூஸ் 18 தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வில் அம்பலம். வீட்டு பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்ந்தது. ஒரே ஆண்டில் 290 ரூபாய் அதிகரித்து 900 ரூபாயை கடந்ததால் இல்லத்தரசியல் அதிர்ச்சி. இரண்டு மாடிகளுக்கு மேல் கட்டப்படும் வீடுகளுக்கு லிப்ட் கட்டாயம். சாய்தள மேடை, பார்வையற்றோருக்கான அறிவிப்பு பலகை உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நிபந்தனை. குடிசை மாற்று வாரியத்தை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றம் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிதிலமடைந்த 7500 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு. தாலிபன்களுக்கு அஞ்சி ஆப்கானிலிருந்து வெளியேறக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் பாலைவனத்தில் நடந்து சென்று புகலிடம் தேடும் அவலம்.